இந்த ஃபங்க்ஷனுக்கு வரதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க ஈவினிங். ஏன்னு பார்த்தீங்கன்னா காலைல பிரசித்தியாக டான்ஸ் காம்படிஷன்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இங்கே வரதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7:30 ஆச்சு. சரஸ் ஆர்டர் பண்ண ஜுவல்லரி அவளுக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டர் தான் ஜுவல்லரி சொல்லியிருந்தோம். அவங்க நேராக ஸ்பாட்டில் வந்து கொடுத்துட்டாங்க. நாங்கள் போகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஷோ போயிட்டு இருந்துச்சு, அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு நாங்கள் வந்து சீஃப் கெஸ்ட் சதீஷ் ப்ரோ வந்துட்டாங்க. Mike is all yours. First day. Hi, hello. Get you some love. Come on, mother. சரசனை கிளம்புறப்ப சீக்கிரம் கிளம்பு சீக்கிரம் கிளம்புன்னு ரொம்ப புஷ் பண்ணாங்க. ஆனால் லேட்டாக வந்தது நல்லா தான் போச்சு. ஏன்னா அவ்வளோ க்ரௌடு, அந்த க்ரௌடில் நம்ம உட்காரத்துக்குள்ளே போதும் போன ஆயிடுச்சு. இந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா திருச்சி மொராய் சிட்டியில் மொராய் ஷாப்பிங் திருவிழான்னு 3 டேஸ் நடந்துச்சு. 3rd day தான் அவார்ட் ஃபங்க்ஷன். இது வந்து சூப்பர் ஹீரோ அவார்ட் season 3 எங்களுக்கு பெஸ்ட் கப்புள் விளாகர் ஆஃப் த இயர்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நிறையா டேலண்ட்ஸுக்கு சூப்பர் சூப்பரான கேட்டகரியில் அவார்ட்ஸும் கொடுத்துருந்தாங்க. இதில் எஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா காலையில் சில்ட்ரன்ஸ் ரேம்ப் வாக் அப்புறமேட்டு ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துச்சு. அந்த குழந்தைங்களும் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு தரதுக்கு முன்னாடி. அதை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். நிறையா பேர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாம் அவார்ட்ஸ் வாங்கினா ரொம்ப ஹாப்பியாக. கிட்ஸ் கேட்டகரிக்கெல்லாம் ப்ரைஸ் கொடுத்து முடிச்சோம்னா அப்புறம் அவார்டு இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் தாங்க 2nd அவார்டு. இங்கே வந்து கிருஷ்ண ஜெயந்தி. ஜென்ரலாக வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்னாடினாலே நாங்கள் எல்லாமே ஷாப் பண்ணிடுவோம், திங்ஸ் எல்லாம், டான்ஸ் காம்படிஷன், அதுக்கு பர்ச்சேஸ், அதுக்கப்புறம் அவார்ட் ஃபங்க்ஷன், அதுக்கு ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிலே ஆச்சு 3 டேஸ். அதனால் எதுவுமே வாங்கலை. ப்ளஸ் எங்களுக்கும் பார்த்திங்கன்னா அலைஞ்சி அலைஞ்சி சரியான தூக்கம் இல்லை. நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். நானும் பிரசித்தியாகவும் எங்கள் அம்மா நிறைய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பக்கம் போய் ஒன்று வாங்கணும். நிறைய லிஸ்ட்டெல்லாம் இல்லை, கம்மி தான். கம்மி லிஸ்ட்டு தான், அதெல்லாம் ஞாபகம் வச்சு வாங்கணும். ஒன்று மட்டும் திருப்பி வாங்கணும். திருப்பி போன்னு வாங்கிட்டு வந்து சாமி கும்பிடணும். இன்றைக்கி நான் ஆக்சுவலாக மதியானம் வாழைப்படத்துக்கு போகலான்றேன். எனக்கு லீவுனால ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக போயிட்டு இருக்கும்போது நல்ல ரெஸ்பான்ஸு. ரெசிபியாக வந்து டான்ஸ் கிளாஸ் இருக்குது, ஈவினிங் ஷோ தான் டிக்கெட் இருக்குது. அதனால் நான் போகல, கேன்சல் பண்ணுறேன். பை 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 பை. எஸ் இங்கே பாய் ரோமா, ரோமா இங்கே பாரு. ஹாய். கிருஷ்ணர் கால்லாம் போட்டு அழகாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பிரசித்தியாக எப்போ பிறந்தாலும் அப்போலேருந்து எங்கள் அம்மா இந்த கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனை ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வருஷம் ரோமாக்கே நாங்கள் கிருஷ்ணர் வேஷமோ என்ன ராதை வேஷமோ போடுன்னு எங்கள் அம்மா சொல்லிருந்தாங்க. ஆனால் பேக் டு பேக் பிரசித்தியாவோட டான்ஸ் காம்படிஷன் அவார்ட் ஃபங்க்ஷன்றனால நம்ம எதுவுமே வந்து ஷாப் பண்ண முடியல. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து சாமிக்கு எல்லாம் படைச்சிருந்தோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதை கிட்டு வாங்கிட்டு, அது இல்லாமல் வீட்டில் அவள் தயிர் பாயாசம்லாம் எங்கள் அம்மா செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் பாட்டை போட்டு கிருஷ்ணன் சிலையெல்லாம் வந்து ஃபுல்லாக ட்ரெஸ்அப் பண்ணி சாமி கும்பிட்டது எல்லாமே பிரசித்தியாக தான். எங்கள் அம்மா சும்மா சப்போர்ட் மட்டும்தான் பண்ணாங்க. வாழைப்படம் ரிலீஸ் ஆனதுலேருந்தே நான் போகணும்னு சொல்லியிருந்தேன். சரசை கூப்பிட்டா அவன் நீயே போய்க்கிட்டான். எங்கள் அம்மா ஒரு வாட்டி கேட்டு பார்க்கலான்னு அவங்க வரேன் லேட் பண்ணிட்டுருந்தாங்க. சரி, இவங்களை கூப்பிட்டு வேலைக்கு ஆவான்னு சொல்லிட்டு பிரசித்தியாவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு நான் புக் மைஷோவில் டிக்கெட்ஸ் பார்த்தேங்க. ரொம்ப ஃப்ரீயாக தானே இருக்குது, நேரில் போய் எடுத்துக்கலான்னு நினச்சா நேரில் போய் டிக்கெட்ஸ் கேட்டால் சரியான க்யூ, ஃப்ரண்ட் சீட்டில் தான் டிக்கெட் இருக்குது வேணும்னாங்க, ஒரு 5-6 சீட்டு தள்ளி. சரி, இப்போ மிஸ் பண்ணிட்டோம்னா பார்க்கவே முடியாதுனு சொல்லி டிக்கெட்டை வாங்கி உள்ளே கரெக்ட் டைமுக்கு போயிட்டேங்க. இந்த ஃப்ரேமை பார்த்தோன்னே எனக்கு படத்து மேலே சரியான எக்ஸ்பெக்டேஷன் வரதுக்கு முன்னாடி இருந்ததோட இன்னும் எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிடுச்சு. படம் டைட்டில் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வாழைப்பழத்தை நீங்கள் ஒரு பழத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. அவ்வளோ ஒரு வழி வாழைத்தார சுமக்கரங்களை பற்றியான கதை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த டைட்டில் போகிறப்ப அதோட சந்தோஷம், என்னோட பேக்ரவுண்ட் மியூசிக்கோட பார்க்குறப்ப இந்த படம் கண்டிப்பாக ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணணும்னு முடிவு பண்ணி தான் பார்த்தேன். அதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். சூப்பரான படங்க. படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு, ஏன் நான் இன்டர்வலில் இருக்கேன். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. படம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆச்சு, அப்படியே லைட்டாக ஸ்டோரி அப்படியே மூவ் ஆகி நல்லா கனெக்டடாக இருக்குது, நல்ல எமோஷனல் கேரியாக இருக்குது. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது ஃபஸ்ட் ஹாஃபு.
மாரி செல்வராஜோட லைஃப்ல இருந்து எடுத்ததுன்னு சொன்னாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணி எடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வீக் டே ஃபஸ்ட்டு மார்னிங் ஷோ வந்து லைனில் நின்று தியேட்டர் ஃபுல்லாகுது, ஃப்ளோட் இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த படத்துக்கு. அவ்வளோ ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த படம். பாப்பா செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? டியூஸ்டே மார்னிங் லைனில் நின்று தியேட்டர் ஃபுல்லாக வந்தாலும் நான் வந்து ரொம்ப நாளாச்சு பார்த்து, ரொம்ப ஒரு சூப்பரான படம். செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தாலும் தெரியும். ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் போய் சாப்பிடும். The next morning. சரசே என்னது? நான் வந்து சந்தனம் அப்ளை பண்ணிருக்கேன். சந்தனம் அப்ளை பண்ணிருக்கேன். சந்திரமுகியா மாதிரி இருக்கியா? நான் வந்து டீடான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட வெயில்ல வந்து வந்து வீட்டு வேலையை அலைஞ்சலைஞ்சு என்னோட ஃபேஸ்லாம் ரொம்ப டல் ஆயிடுச்சு, டேன் ஆயிடுச்சு. அதான் ஸ்கின் கேர் பண்ணிட்டு இருக்கேன். போவாத சென்னையில சாப்பிட்டோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேக் அவேல பிரசனா வீட்டில் இருக்கப்போ சாப்பிட்டேன் 2 மந்த்ஸ் பேக். அப்புறம் இங்கேயும் சாப்பிட்லான்னு கடைக்கு போனோம், ஆனால் சாப்பிட முடியல. டேக் அவேல வீட்டில் வந்தால் சாப்பிட்டோம். ஸோ இன்றைக்கி நேராக போய் அங்கேயே சாப்பிட்லான்னு முடிவு பண்ணி அம்மாவும் நிறையா ஆசைப்பட்டாங்க. ஆமாம், அதனால் அம்மாவும் நிறையா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களே கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன சொல்லுது? சரி போய் சாப்பிட்லாங்க. அம்மா மித்ரன் எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் மட்டும் போகலான் தான் பிளான் பண்ணோம். இப்போ சடனாக பிளானில் சேஞ்ச் ஆனதுனால ஒரு ஆட்டோ புக் பண்ணி விட்டேன். அவங்க ஆட்டோவில் வந்துடுவாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் ரோமாவை கூட்டிகிட்டு டூ வீலரில் போகிறோம். இப்போ போனாலும் எத்தனை மணி ஆகும்னு தெரில. சீக்கிரம் வா. அவங்களும் வந்துட்டாங்க. என்னதான் நம்ம போய் தனியாக சாப்பிட்டாலும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோடு போய் சேர்ந்து சாப்பிட்றப்போ ஒரு தனி ஹாப்பினஸ்ங்க. லாஸ்ட் டைம் என் தம்பி ஃபேமிலியோட வெளில வந்தோம், இந்த டைம் என் தங்கச்சி ஃபேமிலியோட. அவங்களோட வெஜ்ஜு, இவங்களோட நான்வெஜ் இது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். ஆனால் ஹாப்பினஸ் எப்பயுமே ஒன்று தாங்க. நேராக உள்ளே போய் ஒரு சீட்டை பிடிச்சி உட்காந்துட்டோம். அங்கே வந்து குழந்தைங்களுக்குலாம் பலூன்ஸ் கொடுத்தாங்க. நிறைய மெனுவை பார்த்து என்ன சாப்பிடலாம்னு ஆர்டர் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தார். வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம், ரெண்டு ஹாஃப் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மதுரை சுக்கா, இன்னொன்று வந்து ஹனியன் மஸ்டர்ட், ரெண்டுமே ஹாஃப் ஆஃப் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். இங்கே ரெண்டு பேருக்கு எதையும் பாலை கொடுத்தாங்க, அதனால் பாலை போட்டு அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க. க்ரௌடும் கம்மியாக இருக்காங்க, சீக்கிரம் சாப்பிட்டு அவங்க ட்ரெயினுக்கு கிளம்பணும். டின்னர் டைமுக்கு வந்துட்டால் க்ரௌடு வந்துடுது போல. ஆமாம் ஏங்க, இப்போ இது அன்டைம்னால யாரும் இல்லை. ஸோ சாப்பிட்டு முடிச்சுக்குவோம். ரோமா பக்கத்தில் பாவமாக உட்காந்துருக்கு, பலூன் உடச்சிருச்சு, அதனால முடிச்சு. ரோமா பாவமா? ஆமாம். வடா சைஸ் செம ஸ்பைசியா இருக்கு, இது கிரீமியா இருக்கு. ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஹீட் பண்ணுறாங்க. நானும் நரேன் வீட்டுக்கு போகிறப்பலாம் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி பிளான் பண்ணிட்டே இருப்போம். இந்த இன்ஃபியூஸ் சிக்கன் போய் சாப்பிட்ணும் சாப்பிட்ணுன்னு. ஆனால் ஒரு வழியாக திருச்சியில் தான் சாப்பிட்ணுன்ட்டு இருக்குது. கரெக்டாக நாங்கள் எல்லாம் சேர்ந்து அசம்பிளாகி திருச்சிக்கு வந்துட்டோம். இதோட ஹைலைட்டாக அந்த இன்ஃபியூஸ் பண்ணுறது தான், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரசித்தியா வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் சாப்பிட்டப்ப கூட டேக் அவேல தானே வாங்கிட்டு போனோம். ஸோ இதெல்லாம் அவங்க பார்க்கல. எப்பயுமே டைனிங்கில் சாப்பிட்ற எக்ஸ்பீரியன்ஸும் டேக் அவேல சாப்பிட்ற எக்ஸ்பீரியன்ஸும் டிஃப்ரெண்ட்டுங்க. ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்துச்சு. எப்படா கொடுப்பாங்க, எப்படா சாப்பிட்ணும்னு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் எல்லாமே. ஆனால் ரோமாவும் மித்திரனும் அதை சாப்பிடவே இல்லைங்க. எங்கள் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணி வந்தோம். ஆனால் இங்கே டின்னரே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். 5 different flavors ஆஃப் சிக்கன் சாப்பிட்டோம். எனக்கு பேர் எக்ஸாக்டாக தெரியல. அவர் அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா மெக்சிகன், அப்புறம் மதுரை சுக்கா, அப்புறம் நிசாம்,
அப்புறமேட்டு ராயல் சிம்பா சம்பா ஏதோ ஒன்று அது மாதிரி அஞ்சு சாப்பிட்டோம். ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களுக்கு மீட்ரு ஆட்டோ புக் பண்ணிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு அவங்களை சென்னை பேக் பண்ணி அனுப்பிச்சு விடுறது அடுத்ததான் அந்த ப்ரோக்ராம். ஆ என்ன பண்ணிகிட்ருக்க, யாரோட விளாட்ற, உன் ஃப்ரெண்ட்ஸ் பேர் என்ன, உன் ஃப்ரெண்ட்ஸ் பேர் என்ன, ஃப்ரெண்ட்ஸ் பேர் சொல்லு கரெக்டாக சொல்லு. என்னாச்சு பேர் ஐடியா, பொம்மையா நீ, பொம்மை பேர் என்ன, பொம்மை பேர் என்ன, ரோமா பொம்மையா, சரி 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 ஒழுங்காக விளாடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். பிரசித்தியா நாங்கள் அவார்ட் வாங்கினது வந்து ட்ரீட் வைங்க ட்ரீட் வைனு கேட்டுகிட்டே இருந்தால் நாங்களும் நிறையா பிளான் பண்ணோம் பட் போக முடியல. ஸோ கரெக்டாக அம்மு வந்தால் அம்மும் போகணுன்னு ஆசைப்பட்டோம், நாங்களும் போகணும்னு ஆசைப்பட்டோம். எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு சூப்பரான ட்ரீட்டாக வச்சிட்டோம். சரஸ்ட்டை வந்து பிரசித்தியா ரொம்ப ஃபீல் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு ரெண்டு அவார்ட் சேர்த்து வாங்கிட்டீங்க, நான் ரெண்டு கம்மியாக இருக்கும் நான் பிடிச்சே காட்டுவேன்னு சவால் விட்டுருக்காராம். எங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆர்கானிக் காம்படிஷனாக வந்து பிரசித்தியாக எடுத்து கொண்டு போயிட்டுருக்கிறா. டெஃபினட்டாக நிறைய அவார்ட்ஸ் வாங்குவா. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க, நாங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் அதுக்கு நீங்கள் தான் எப்படி. ஆனால் ஒன்று தெரியுமா அப்படின்னும், நம்ம அவளை விட ஜாஸ்தி வாங்கினாலும் நம்ம வின் பண்ணது அர்த்தம் இல்லை. நம்ம பேர் நம்மளால் பூமிக்கு அந்த பிரசித்தியாகவும் ரோமா வாங்குறது தான் பெரிய விஷயம், அதான் நம்மளுக்கான அச்சீவ்மெண்ட். எனக்கு தெரியும், அவளுக்கு அது தெரியாது இல்ல. நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு தெரியல, குட்டி குழந்தையா. சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். இட்ஸ் மீ விஜய், சரஸ்வதி விஜய். நம்ம சரஸ் வந்து பிரசித்தியாக்கும் ரோமாக்கும், சார் பிரசித்தியாக இல்ல ரோமாக்கு இட்லி ஊட்டணும், அவங்க எல்லாத்துக்கும் வந்து சென்ட் ஆஃப் பார்ட்டி கொடுக்கணும். சென்ட் ஆஃப்னா கை காட்டி அனுப்பிச்சு விடணும். சோ இதெல்லாம் தான் இதுக்கு மேலே நடக்க போகுது. பை பை, குட் நைட்.